ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து ஆரஞ்சு பழம் ரைத்தா பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு ஆரஞ்சு பழத்தை நான் உரித்து வச்சுருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் சுகர், 2 பிஞ்சு சால்ட்டு, 2 பிஞ்சு வந்து நான் காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் நீங்கள் செய்கிறது. வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யும் போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கெட்டி தயிராக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு தண்ணி விடாமல் இருக்கும். ரொம்ப தண்ணி தயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் நம்ம டீ வடிகட்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணியை. அப்படி இல்லைன்னா நம்ம துணி வச்சு நல்ல இட்லி துணி அந்த மாதிரி உள்ள துணியில் கூட நீங்கள் தயிரை விட்டு கொஞ்சம் தண்ணி வடிய விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கலந்தாச்சு. இதுக்கு நீங்கள் வந்து புளிப்பில்லாத தயிரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆரஞ்சு பழத்துலேயும் நமக்கு கொஞ்சம் வந்து புளிப்பு இருக்கும். அதுவும் ரொம்ப புளிப்பான பழம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வித்தியாசமான சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான ஆரஞ்சு பழம் ரைத்தா ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.